ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இந்திய பொழுது இனிய பொழுதாகாமல் உடனே இணைந்திருப்பது உங்கள் தோழி தேன்மொழி. பொதுவாகவே பல குழந்தைங்களுக்கு கீரை சாதம், கீரை அப்படின்னாலே பிடிக்கவே பிடிக்காது, கலரை பார்த்தாலே திரிச்சு ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் மசாலாலாம் போட்டு ஒரு முறை இதை மாதிரி கீரை சாதம் செஞ்சு கொடுக்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. புலாவ் மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நானும் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் தண்ணி ஊற்றிருக்கேன், கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க. முதலே வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலாக்கீரை இதெல்லாம் நான் போட்டுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் அரைக்கீரை இல்லை முளைக்கீரை இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாலாக்கீரையை நான் போட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சு தந்துடுறேன். இதற்கிடையில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இஞ்சி எடுத்துருக்கேன். அதே மாதிரி நாலு பல் பூண்டு எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். இது கூடவே நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாங்க. எனக்கு மிளகு காரம் போதும் அப்படின்றதால மிளகு காரத்தோடு விட்டுட்டேன். இதனால் நான் கோர்ஸாக அரைச்சி தந்துடுறேன். இப்போ பாருங்கள், கீரையை நல்லா வெந்துடுச்சு, இறக்கி வச்சுட்டேன். தண்ணி வேஸ்ட் பண்ண தவிர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஏன்னா நல்லா காஞ்சி வரட்டும். இது கூடவே கடுகு, சீரகம் போட்டிருக்கேன், நல்லா புரிஞ்சு வருது. கூடவே கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், புரிஞ்சு வர ஆரம்பிக்குது. வெறுக்கல்லையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், போட்டு நல்லா வறுத்து விடுங்க. கூடவே காரத்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்காங்க, உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி விழுத போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. உங்களுக்கு காரம் வந்து இந்த காஞ்ச மிளகாவிலையும் இதில் இருக்க மிளகு சீரகத்தில் இருக்க காரம் தாங்க. தேவைப்பட நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பாலாக்கீரை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நான் முதல்ல அதில் வச்சு தண்ணியும் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றியும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு அடுப்பு சிம்லேயே வச்சுருக்கேன். தேவைப்பட்ட நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா கூட போட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கீரையை நம்ம முதலே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதனால் கீரை வேகணும் அவசியம் இல்லை, பச்சை வாசனை போனால் மட்டும் போதும் மசாலாவோட. இப்போ நல்லா கலரி விட்டுருக்கேன், இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க சாப்பாடு அதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம் நீங்கள், இன்னும் கூட பூப்பதெல்லாம் பார்த்து இறக்கி வச்சிடலாம். இது கூடவே குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆம்லெட் வச்சு கொடுக்கலாம், அப்பளம் வச்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க, குழந்தைங்க யாரும் இந்த வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.